ரஷ்ய கடற்படை தினத்தை முன்னிட்டு புனித பீட்டர் பார்க் நகரில் நடைபெற்ற போர்க்கப்பலில் அணிவகுப்பு மரியாதையை புடின் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு கருத்து வெளியிடும் போதே விளாடிமிர் புடின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலகிலுள்ள அனைத்து பெருங்கடலிலும் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த நினைப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேட்டோ படைகளின் கூட்டமைப்பில் ரஷ்ய எல்லையிலுள்ள நாடுகள் இணைவது நாட்டின் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒலியை விட 9 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஜிர்கான் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் விரைவில் ரஷ்ய கடற்படையில் இணைக்கப்படும் எனவும் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். அல் கொய்தா தலைவர் ஐமன் அல் ஜஹாவாரி அமெரிக்காவின் ஆளில்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தனது படைகள் அவரை கொன்றதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார். 71 வயதுடைய அல் கொய்தா தலைவர் ஆப்கானிஸ்தானின் காபூலின் பாதுகாப்பான வீட்டில் இருந்தபோது அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டதிலிருந்து சர்வதேச அளவில் அல் கொய்தாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே தலைவராக ஜவாஹிரி செயற்படுகின்றார். இருநாட்டு எல்லையில் ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் படைகளுக்கும் ஈரான் எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் நிம்ரோஸ் மாகாணத்துக்கும் ஈரானின் கிர்மாண்ட் பிராந்தியத்துக்கும் இடையிலான எல்லைப்பகுதியில் நடந்த சண்டையில் தங்கள் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு ஒவ்வொரு நாடும் மற்றவரை குற்றம் சாட்டின. ஓர் ஆண்டுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானை தலிபான் தீவிரவாதிகள் கைப்பற்றியதிலிருந்து எல்லையில் பல மோதல்கள் நடந்துள்ளன. சமீபத்திய மோதலின் சரியான சூழ்நிலைகள் தெளிவாக இல்லை. நிம்ரோஸ் காவல்துறை செய்தி தொடர்பாளர் பக்ராம் ஹஸ்மால் கூறுகையில், எங்கள் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் என தெரிவித்தார். ஈரானின் சிஸ்டன்வா பாலுசிஸ்தான் மாகாணத்தில் ஹிர்மண்ட் அதிகாரி சைமன் பரசாண்டே ஈரானிய தரப்பில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறினார். ஈரானின் செய்தி நிறுவனம் தலிபான் படைகள் ஆப்கானிஸ்தான் பிரதேசம் அல்லாத ஒரு பகுதியில் தங்கள் கொடியை உயர்த்த முயன்றதை அடுத்து சண்டை வெடித்ததாகவும் இந்த சண்டை பல நிமிடங்கள் நீடித்த துப்பாக்கிச் சூட்டுக்கு வழிவகுத்தது எனவும் கூறினார். கடந்த மாதம் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் அதே பகுதியில் மற்றும் ஒரு சம்பவத்தை தொடர்ந்து ஈரானிய எல்லைக்காவலர் ஒருவர் உயிரிழந்த உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு வலது கையில் பாரசவாத நோய் ஏற்பட்டு கை முடங்கிவிட்டதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அதனை உறுதி செய்ய முடியவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது வெளியாகியுள்ள காணொலி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காணொலியில் புடின் தனது முகத்தை இடது கையால் துடைக்கின்றார். அவரால் வலது கையை பாவிக்கவே முடியவில்லை என்பது தெளிவாக புரிகிறது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு ஜூலை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடப்படும் ரஷ்யா கடற்படை தினத்துக்கு குறிக்கும் வார இறுதி கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக 69 வயதான புடின் ராணுவ அருங்காட்சியகத்தில் சுற்றுப்பயணம் செய்திருந்தார். இதன்போது பாதுகாப்பு அமைச்சர் மக்களுடன் புடின் பேச்சுவார்த்தையை காண முடிந்தது. அப்போது அவர் முகத்தை சுற்றி கொசுக்கள் பறக்க ஆரம்பித்துள்ளன. எனினும் புடின் தனது இடது கையை பயன்படுத்தி கொசுக்களை தடுக்க முயற்சிக்க தொடங்கினார். அதே நேரம் அவரது வலது கை பக்கவாட்டில் தளர்வாக காணப்பட்டது. இதேவேளை அட்மிரல் கோர்ஷகோவ் போர்க்கப்பலுக்கு ஜிக்ரான் ஹைபர்சோனிக் ஹரூஸ் ஏவுகணைகளை வழங்கும் பணி வரும் மாதங்களுக்குள் தொடங்கும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்று ரஷ்யாவுடன் செயின்ட் பீட்டர் பார்க் நகரில் ரஷ்யாவின் கடற்படை தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்று பேசிய ரஷ்ய ஜனாதிபதி நாட்டின் பாதுகாப்பில் கடற்படையின் திறம், தனது இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை மீற முடிவு செய்யும் அனைவருக்கும் மின்னல் வேகத்தில் பதிலடி கொடுக்கும் வகையில் உள்ளது என தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து பயணிகளுக்கு அதன் எல்லைகளை முழுமையாக திறந்துவிட்டுள்ளது. குறிப்பாக COVID-19 வைரஸ் பரவல் ஆரம்பித்த வேளையில் 2020 மார்ச் மாதம் தனது எல்லையை மூடியது. அதன் பின்னர் வைரஸ் பரவல் குறைய ஆரம்பித்ததும் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் படிப்படியாக அது எல்லையை திறந்துவிட்டது. இருப்பினும் விசா அனுமதி தேவைப்படுவோர், மாணவர் விசா அனுமதியில் இருப்போர் ஆகியோர் நாட்டுக்குள் நுழைய முடியாமல் இருந்தது. மேலும் கடந்த ஞாயிறு இரவு முதல் அவர்களுக்கான கட்டுப்பாடுகளும் நீடிக்கப்பட்டன. சொகுசு கப்பல்கள் உல்லாச
பாய்மர படகுகள் ஆகியவை நியூசிலாந்து கரைகளை அடையவும் அனுமதி வழங்கப்பட்டது. நியூசிலாந்து பொருளாதாரத்தின் வளத்துக்கு முக்கிய பங்கு அளிப்பவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள். எல்லைகள் திறந்துவிட்டதால் இனி பல்கலைக்கழகங்களிலும் பாடசாலைகளிலும் சேருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. உலக நாடுகளில் பல எல்லைகளை முழுமையாக திறந்த பின்னரும் நியூசிலாந்து பொறுமையாக படிப்படியாகவே அதை செய்தமை குறிப்பிடத்தக்கது. தானியங்களை ஏற்றிச் செல்லும் முதல் கப்பல் உக்ரைன் துறைமுகத்திலிருந்து உலக உணவு நெருக்கடியை தணிக்கும் நோக்கில் புறப்பட்டது. கருங்கடல் வழியாக உக்ரைன் தானிய ஏற்றுமதியை மீண்டும் தொடங்க கடந்த ஜூலை 22 ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்தது. குறித்த திட்டத்தில் உக்ரைனிய கப்பல் தானிய கப்பலை துறைமுக நீர் வழியாக உள்ளேயும் வெளியேயும் வழிநடத்துகின்றன. ஏற்றுமதி நகரும் போது ரஷ்யா ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக் கொள்கின்றது. துருக்கி ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவுடன் ஆயுத கடத்தல் குறித்த ரஷ்ய அச்சத்தை போக்க கப்பல்களை ஆய்வு செய்கிறது. வழியாக தானியங்கள் மற்றும் உரங்களை ரஷ்யா ஏற்றுமதி செய்வதற்கும் இந்த ஒப்பந்தம் உதவுகிறது. ரஷ்யாவின் பிப்ரவரி 24 படைப்பிரிவிற்கு பிறகு உக்ரைனிய தானியங்களின் உலக பற்றாக்குறை மில்லியன் கணக்கானவர்களை பட்டினி ஆபத்தில் ஆழ்த்தியது. படையெடுப்பு உணவு விலைகளை உயர்த்தியது. எனவே உக்ரைனின் துறைமுகங்களை தடுப்பதற்கான ஒப்பந்தம் முக்கியமானது. ஒடிசாவில் சுமார் 20 மில்லியன் டன் தானியங்கள் இருப்புகளில் சிக்கியுள்ளன. ஒரே நாளில் 4,000+ நிலநடுக்கங்களை எதிர்கொண்ட ஐஸ்லாந்தின் எரிமலை வெடிப்பு அபாயம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஒரே நாளில் சுமார் 4,000 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் எரிமலை வெடிக்கும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளது. ஐஸ்லாந்து ஆகஸ்ட் மாதம் முதல் 4 ஏற்பட்ட இந்த நிலநடுக்கங்களின் வானிலையே மோசமாகி வருகின்றது. ஐஸ்லாந்தின் ஜார்க்ஜென்ஸ்க் தீபகற்பத்தில் ஒரு புதிய எரிமலை வெடிப்பு ஏற்படலாம் என்பது பற்றிய கவலையை தூண்டியுள்ளது. இது தொடர் நிலநடுக்கங்கள் மிதமானது முதல் கடுமையானது வரை பல்வேறு அளவுகள் பதிவாகியுள்ளன. இது பூமிக்கடியில் மக்மா இயக்கத்தால் ஏற்படலாம் என்றாலும் இந்த நிலநடுக்கங்கள் எரிமலை வெடிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியங்களை உணர்வதாக நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் எரிமலை வெடிப்பு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் அதிகாரிகள் உயர்ந்தபட்ச எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர். தொடர் நிலநடுக்கங்களால் அதிர்ந்து போயிருக்கும் மக்கள் எரிமலை வெடிப்புகளுக்கு வாய்ப்பு படிப்படியாக அதிகரித்து வருவதால் கவலையடைகின்றனர். பாகிஸ்தான் தென்மேற்கு பலூசிஸ்தான் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் பணிக்கான ராணுவ வீரர்களையும் ஒரு ஜெனரல் தளபதி உட்பட 6 ஏற்றிக்கொண்டு சென்ற ராணுவ உலங்கு வானூர்தி காணாமல் போயுள்ளதாக பாகிஸ்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. பலூசிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரில் தெற்கே சுமார் 500 தொலைவிலிருந்து விமான கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை மேற்படி உலங்கு வானூர்தி இழந்துள்ளதாகவும் அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது இதுவரை தெரியவில்லை என்றும் தேடுதல் பணிகள் முடக்கப்படப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலூசிஸ்தான் பகுதியில் கடும் மழை காரணமாக சுமார் 136 இதுவரை உயிரிழந்துள்ளதாகவும் இவர்களுக்கான நிவாரணப் பணிகளை மேற்கொண்ட போதே மேற்படி உலங்கு வானூர்தி காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.